நமஸ்காரம். அத்தியாயம் 60. கோரிக்கை நிறைவேற்றுதல். இம்மகானின் சரிதத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த சரித்திரம். பங்கு சந்தையில் கொடி கட்டி பிறந்த ஒரு பிராமணருக்கு குழந்தை இல்லாததால் கனகாபுருக்கு சென்று ஸ்ரீ நிருசிம்மர் சரஸ்வதி சுவாமிகளிடம் தமக்கு குழந்தை பிறந்தால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்வதாக வேண்டிக் கொண்டார். தத்தவதாரியான ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதியின் அருளால் 1 வருடத்தில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் பங்கு சந்தையில் ஏற்பட்ட பெரும் சரிவினால் அவருக்கு பெருத்த நஷ்டம் உண்டாகி திவாலானார். அந்த வருத்தத்திலேயே சில நாட்களில் அவரும் காலமானார். கை குழந்தையுடன் கணவனை இழந்த அந்த பிராமணரின் மனைவி தமக்கே வருமானம் இல்லாத போது 1000 பேருக்கு எப்படி அன்னதானம் செய்து தமது கணவரின் வேண்டுதலை நிறைவேற்றுவது என்ற கவலையில் ஆழ்ந்தாள். தமது கவலையை ஒரு தோழியிடம் கூற அவளும் நீ கனகாபுருக்கு குழந்தையுடன் சென்று தரிசனம் செய், அவரே அவரது கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு வழி நிச்சயம் செய்வார் என்று யோசனை கூறினாள். குழந்தையுடன் கனகாபுருக்கு வந்து தத்தாத்திரையரை தரிசனம் செய்து அங்கேயே சேவை செய்து கொண்டிருந்த அந்த பிராமணரின் கனவில் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதிகள் தோன்றி நீ அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிற்கு உணவளித்தால் உனது வேண்டுதல் நிறைவேறும் என்று அருளி மறைந்தார். மறுநாள் அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சமர்த்தரை வணங்கி நின்றவளை தம் அருகே அழைத்த சுவாமிகள் எனக்கு உணவு கொடு என்று அருளினார். அவளும் சுவாமிகளுக்காக நைவேத்தியம் தயாரித்து எடுத்து வந்து அர்ப்பணித்தார். அதை மிகவும் ரசித்த அன்புடன் சாப்பிட்ட குருநாதர் தம் வயிற்றை தடவிவிட்டு ஏப்பமிட்டு கொண்டே 1000 பேருக்கு அன்னதானம் அளித்து விட்டாய் போ என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். தமது வேண்டுதலை தாம் கூறாமலேயே எல்லாம் அறிந்த பரம சத்குரு தம்முடைய உணவை மகிழ்ச்சியாக உண்டு வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுத்ததை நினைத்து அந்த கைப்பெண் மனநிறைவோடு தம் மகனுடன் ஊருக்கு திரும்பி சென்றாள். இதன் மூலம் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாகின்றன. 1, நாம் இறைவனிடம் எதையாவது கேட்டு பெறலாமே தவிர நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று சரிசமமாக நின்று வியாபாரம் பேசக்கூடாது. ஏனென்றால் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவனால் நமது விருப்பத்தை மிக எளிதாக நிறைவேற்ற முடியும். ஆனால் நிலையில்லாத மனிதராகிய நம்மால் நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆகவே பிரார்த்தனை மட்டுமே செய்யவும். 2, கடவுளின் செய்து கொண்ட வேண்டுதல்களை நாம் இறைவனின் அவதாரங்களாகிய சத்குருகளின் மூலமும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இம்மகானின் சரிதத்தை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பது திருநா குருகடாட்சம் பரிபூரணம்.